இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தோல் சம்பந்தமான முக்கிய பிரச்சனை இருக்கக்கூடிய படர் தாமரைக்கான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த படர் தாமரை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் லேசா ஒரு இடத்துல வந்து அரிப்பு ஸ்டார்ட் ஆகும். அந்த அரிப்பை சுத்தி 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 நமக்கு வந்து அரிப்பு வந்து உண்டாகும். அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப்ல வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். இதே மாதிரி நிறைய இடங்கள்ல வர்றதுக்கான சான்சஸும் வந்து அதிகம். சோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தோல் பராமரிப்பை பத்தி நம்ம கவலைப்படாம இருக்கிறதுதான் காரணம். சோ நம்ம தோல் வந்து நம்ம சமூகத்தில் நடக்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ற ஒரு விஷயம். உங்களுக்கு வெயில் அடிச்சாலும் சரி, குளிர் அடிச்சாலும் சரி, பனி அடிச்சாலும் சரி, கிருமி வந்து ஃபர்ஸ்ட் படுறதா இருந்தாலும் சரி, உங்க தோல்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் படும். சோ அப்போ அந்த தோலை வந்து நம்ம பாதுகாக்கணும். சோ அப்ப அந்த தோலுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிக அளவுல கொடுக்கணும். சோ அரிப்பு, தோல் அரிப்பா இருந்தாலும் சரி, வெண்படை, கரும்படை, அப்புறம் வந்து இந்த சொறி சிறங்கு மாதிரி அப்புறப்போ அரிச்சுக்கிட்டே இருக்கும். உடம்பு எங்க பார்த்தாலும் அரிக்கும். சோ இந்த படர் தாமரையா வந்து ஒரு சிலருக்கு கழுத்து பகுதியில, இடுப்பு பகுதியில, தொடைக்கு உட்பகுதியில, சோ பேக் சைட்ல எங்க வேணாலும் வந்து வரலாம். இது வந்து தொடர்ந்து நமக்கு அரிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்மள வேலையே பார்க்க கூடாது. நம்ம இப்போ ஆபீஸ் போனோம் அப்படின்னா அங்க வந்து சொரிஞ்சுக்கிட்டே இருப்போம். சோ நம்ம பக்கத்துல வர்றதுக்கே வந்து நிறைய பேத்துக்கு வந்து சங்கடமாக்குற அளவுக்கு வந்து இந்த அரிப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும். சோ ஒரு சிலருக்கு அது வந்து தேமல் மாதிரி வெளியில தெரிய ஆரம்பிக்கும். சோ அது அவங்களுடைய அழகைய பாதிக்கிற ஒரு ஸ்டேஜை கொண்டு போய் வந்து விட்டுரும். சோ இதுக்கு நம்ம தோலை பராமரிக்காம இருக்கிறதான் காரணம். அதுக்கு நம்ம சித்தர்கள் வந்து சொல்லியிருக்க அருமையான மூலிகை, ரொம்பவே இலவசமா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இது வீட்டு பக்கத்துல இருக்க பொட்டல் நிலங்களையும் தரிசு நிலங்கள்லையும் வந்து அதிக அளவுல காணப்படும். நீங்க வீட்டை தாண்டி போனா எங்க வேணாலும் இந்த மூலிகை வந்து ஃப்ரீயா வந்து நீங்க பறிச்சுட்டு வந்துடலாம். சோ இது என்ன அப்படின்னா, குப்பை மேனி. குப்பை மேனி, மேனின்ற பேரே வந்து அதுக்கு தான் வந்துச்சு. கடவுள்களுடைய தேகத்தை வந்து நம்ம வந்து மேனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்கள்ல வந்து உங்களால வந்து கேட்க முடியும், பார்த்திருக்க முடியும். சோ அந்த மேனிய பேர் வச்ச ஒரு மூலிகை தான் வந்து இந்த குப்பை மேனி. இது வந்து வீட்டை சுத்தி உள்ள குப்பை நிலங்கள்லையும் தரிசு நிலங்கள், குப்பையா எங்க யாரு கண்ணுபடாம இருக்கோ, சோ அந்த இடம் வந்து எம்டியா இருக்கோ, அங்க வந்து குப்பை மேனி செடியை வந்து உங்களால பார்க்க முடியும். சோ அதனால இது வந்து ஃப்ரீயாவே கிடைக்கிற செடி. இதை வந்து இப்ப நான் காமிக்கிறேன் இல்லையா, இதுதான் வந்து குப்பை மேனி. இதை வந்து ஒரு கைப்பிடி அளவு பிடுங்கிட்டு வந்து மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க, இல்ல அம்மியில தட்டி அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி. சோ எடுத்துக்கிட்ட அந்த விஷயத்த மஞ்சள் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. மஞ்சள் வந்து மிகப்பெரிய ஆன்டி பாக்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். சோ பாக்டீரியாவும் கிருமிகளையும் அழிக்கிறதுக்கு மஞ்சள் வந்து ஒரு மிகச்சிறந்த பொருள் அப்படின்னு சொல்லலாம். சோ இது ரெண்டையும் கலந்து உங்களுக்கு அரிப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து தடவிடுங்க. சோ உடம்பு ஃபுல்லா தடவினாலும் சரிதான். சோ உடம்பு ஃபுல்லா ஒரு சிலருக்கு வந்து அரிப்பு இருக்கும். சோ அவங்க எல்லாம் உடம்பு ஃபுல்லா தேய்ச்சாலும் சரிதான். சோ தேய்ச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து ட்ரை ஆக விடுங்க. நேச்சுரலா வந்து ட்ரை ஆகட்டும். 2 மணி நேரம் தேய்ச்சிட்டு அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க குளிச்சுட்டு வாங்க. ஒரு வாரத்துல வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். சோ அரிப்பு வந்து இருக்கவே இருக்காது. தேமல் அடுத்த இடத்துக்கு பரவாது. அரிப்பு வந்து டோட்டலா கண்ட்ரோல் ஆயிரும், திரும்ப வராது. ஒரு 7 நாள்லயே இந்த ரிசல்ட் வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். சோ இதை வந்து நீங்க வாரத்துல ஒரு நாளோ மாசத்துல ஒரு நாளோ நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய மேனி வந்து அவ்வளவு வந்து ஒரு கிளீனா இருக்கும், ஒரு பாதுகாப்பா இருக்கும். சோ இதை விட ஒரு மிகச்சிறந்த மூலிகை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள். இதை விட்டுட்டு இவ்வளவு ஃப்ரீயா கிடைக்கிற விஷயத்த விட்டுட்டு நம்ம இன்னைக்கு காசு கொடுத்து எவ்வளவோ வந்து மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிடுறோம் செய்யறோம், இருந்தாலுமே அது ஒரு சிலருக்கு வந்து கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. சோ அவங்க எல்லாம் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். மெடிசனோட சேர்த்து கூட இதை நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இதனால எந்த வித பக்க விளைவுகளும் இல்லாது. இதை ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் மூலமா சொல்லுங்க. இப்போ நிறைய பேத்துக்கு இது வந்து கியூர் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி இதை பத்தி கூட ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.